கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான், ஜங்ஷன் இல்லை. ஆனால் ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, என்ன கோயம்புத்தூர் சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. சந்திப்புனா ஜங்ஷன் அர்த்தம். ஜங்ஷன்னா என்ன மீனிங்னாக்க, ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்லேருந்து வர்ற ட்ரெயினுங்க அங்கே வந்து சேரணும், அல்லது அங்கேருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லைனுக்கு மாறி போகணும். அந்தமாரி இருந்தால் தான் இப்போ ஒரே இடத்துலேருந்து வேறு வேறு ஏரியாவிலேருந்து வரக்கூடிய ரெண்டு லைன் சேரணும், அல்லது அங்கேருந்து பிறப்பிட்டு போகணும். இந்தமாரி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஜங்ஷன். ஆனால் இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் இருக்குது, அவ்வளோதான். போத்தனூரும் ஜங்ஷன், கோயம்புத்தூர் நார்த்தும் ஜங்ஷன், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் இருக்கிறதுனால இதை வந்து இதையும் ஜங்ஷன் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஜங்ஷனையும் அந்த ஜங்ஷனையும் இணைக்கக்கூடிய ஜங்ஷன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி கோயம்புத்தூர் அந்த சென்ட்ரல் இருக்கே அது வந்து ஸ்டேஷன், அது வழியாக போகுது ட்ரெயின், அவ்வளோதான். கோயம்புத்தூர் வடக்கு ஜங்ஷனையும் போத்தனூர் ஜங்ஷனையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் கோயம்புத்தூர். இருந்தாலும் ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் இருக்கிறதுனால இதுவும் ஜங்ஷன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நல்லவர்களுக்கு மத்தியில் இருந்தால் நாமளும் நல்ல பெயர் எடுக்கலாம், நல்லவராகலாம், நல்ல பெயர் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு சொன்னாங்கல்ல, அதுபோல் நல்லவர்களுக்கு மத்தியில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாமளும் நல்லவராகலாம், நல்ல பெயரை எடுக்கலாம் என்பது நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது.